ஏய், ஸோ ஃபைனலி நம்ம அது லாஸ்ட் சாப்டருக்கு வந்துட்டோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரிக்வெஸ்ட், லைக் தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். வாங்க, விதவுட் எனி டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் த ட்ராமா. சைக்கோ ஏஜியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே நர்ஸாக வேலை பார்க்குற யங்கை தான் காட்டுறாங்க. எஸ், ஸோ இந்த லேடி வந்து ஒரு நர்ஸ். இவளுடைய ஹெல்ப்பால தான் இந்த சைக்கோக்கு ஆக்சிடென்ட் ஆகி அப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். இன்ஜெக்ஷன் போட போறேன்னு உள்ள போயிட்டு அவர்கிட்ட நைஸா ஒரு பின்ன கொடுத்துட்டு அவனுடைய பாடியை கவர் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். இந்த ஆளு மெதுவா அந்த ஹேண்ட் கஃப் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஃபியூ மினிட்ஸ்ல இவ போனதும் அங்க இருக்கிற போலீஸ கூப்பிட்டு கொஞ்சம் பெட்டை தூக்கி விடுறீங்களான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க அந்த ஆளும் சரின்னு ஹெல்ப் பண்ண போக திடீர்னு எந்திரிச்சு அவனை கொண்டு போட்டு அப்புறம் வெளியில நிக்கிற ஆளையும் காலி பண்ணிட்டு அங்கிருந்து போறாரு. அப்ப யங் அவரை கூப்பிட்டு படி வழியா போங்க, ஏன்னா அங்கதான் சிசிடிவி இல்ல, அப்புறம் உங்க பையனும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, சரி ஓகே நான் உன வீட்டுல வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப அந்த காபி கேட் சைக்கோ இருக்கான் இல்லையா, அவன் கீழே இவனை பார்த்ததும் ஈன் எழுச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறான். அப்புறம் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போக ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆறாங்க. சீரியல் கில்லர் ஹேஜி எஸ்கேப் ஆயிட்டான்னு கொரியா ஃபுல்லா நியூஸ் வைரல் ஆகுது. காபி கேட் கில்லர் இப்ப அவரை என்னெல்லாம் பண்ணிருக்கான்றத இவர்கிட்ட சொல்ல, அப்ப ரிப்போர்ட்டர் பார்க்க கொண்டது மட்டுமே நீ பண்ண உருப்படியான வேலையோன்னு கேட்க, அவன் கூடிய சீக்கிரம் ஹீரோயின் ஹீரோயின் அட்டாக் பண்றேன்னு சொல்ல, இவரு முறைச்சு பார்த்து நீ அவங்கள எதுவும் பண்ண கூடாது புரிஞ்சதா, நான் பாத்துக்கறேன்னு சொல்றாரு. சீன் ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அவங்க மீட் பண்றாங்க. அப்ப நான் அந்த ஆளை கண்டிப்பா புடிச்சிடுறேன், நீ பயப்படாதான்னு இவன் சொல்ல, நான் அந்த 16 வயசு சின்ன பொண்ணு இல்ல, இப்ப என்ன நடந்தாலும் இந்த தடவை தைரியமா ஃபேஸ் பண்ணலான்னு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க. சீன் ஜெய் அண்ணா கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. டோர் பெல் அடிச்சதும் தங்கச்சியா இருக்குமோன்னு வேகமா திறந்து பார்க்க, இது நம்ம ரவுடி அண்ணா, எப்படி இருக்கா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்க அப்படியே ரெண்டு அண்ணாஸும் பேசுறாங்க. அப்ப என்னுடைய தங்கச்சி மேல கை வச்சு உன்னை கொன்றுவேன்னு சொல்ல, பரவாயில்லையே கொலை பண்ணனா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணி லெக்சர் கொடுத்தவன் இன்னைக்கு கொன்றுவேன் அவன் வாயால சொல்றானான்னு இவன் கேட்க, ஆமா ஏன்னா உன்னுடைய ஃபேமிலி அப்படி, நீ அப்புறம் உன்னுடைய தம்பி ரெண்டு பேரும் அந்த சைக்கோ மாதிரி தானேன்னு சொல்ல, இல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி நான் அன்னைக்கு அட்டாக் பண்ணும் போதும் சரி என் தம்பி உன் தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டுமே ட்ரை பண்ணிருக்கான், அதனால அவனை அப்படி சொல்லாத, அப்புறம் நீயும் உன்னுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நினச்சிருக்கிற, அந்த நைட் நீ லேட்டாக வந்ததுனால உன்னால எதுவுமே பண்ண முடியல, இன்ன வரைக்கும் நீ ஃபீல் பண்ணுற, சேம் ஃபார் மீ, நானும் அந்த டைமில் ஜெயிலில் இருந்தேன், என்னாலேயும் என்னுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு எனக்கும் இன்னமும் கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்னு அந்த டிவைஸையும் எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். சீன் ஹீரோயின் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ அவளை மீட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயும் உன் கூட இருக்கலாம்னு இருக்கேன், மூவின் பண்ணிக்கவான்னு கேட்க, ஆ ஓகேன்னு அவளும் சொல்றான். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் ஒர்க்ல எடுத்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு முடிவு பண்றான். ஹீரோவுக்கு அந்த குட்டி சைக்கோ பார்த்தனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அவன் ஓடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட அந்த குட்டி சைக்கோ வந்து எப்படி இருக்க டியர்னு கேட்க, யார் இவன்னு பாக்குறான். ஹேமர் எடுத்து கிளாஸ் உடைச்சிடுறான். தேங்க் காட் ஹீரோ ஓடி வந்து அவனை டிஷும் டிஷும்னு அடிச்சு ஹேமரை தூக்கி போடுறான். கத்தி எடுத்து குத்த வர, குத்திருவியா நீ, எப்படி குத்தணும்னு நான் காட்டுறேன்னு அந்த வேகத்துல குத்த போக ஹீரோயின் அவனை தடுக்கிறான். ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம்னு அவனும் ரியலைஸ் பண்ணி அப்படியே ஸ்டாப் ஆறான். சீன் ஹீரோயின் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஏன் அப்படி பண்ணேன்னு இவ கேட்க, தெரியல சாரி இனிமேல் பண்ண மாட்டேன் நீ பயந்துட்டியான்னு கேட்க, அவ இல்லன்னு சொல்றா. அந்த பக்கம் சீஃப் அண்ட் அம்மா சாப்பாடு எடுத்துட்டு இங்க குடுக்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஜாலியா பேசிட்டே போறத இந்த ஹேஜி சைக்கோ பார்த்து செம வெறியாராம். உள்ளெல்லாம் நான் போக மாட்டேன்னு அம்மா சொல்ல, அவங்க கேட்லயே அந்த சாப்பாடை விட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. அடா அட்லீஸ்ட் கால் பண்ணியாச்சும் இன்ஃபார்ம் பண்றேன் இருன்னு சொல்லி இவர் கால் பண்ணி ஹீரோ கிட்ட சாப்பாடு வெளியில விட்டுட்டு போறோம்பா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப அம்மாவை காணோம். அதுக்குள்ள போயிட்டாலாம் என்னன்னு இவரு தேடிக்கிட்டே போக அப்ப பார்த்து பின்னாடியில இருந்து ஒரு கார் வருதுன்னு ஸ்டாப் ஆறாரு. கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் எப்படி போகணும்னு வழி சொல்றீங்களான்னு எங்க கேட்க, பின் சீட்ல இருந்து சைக்கோ வெளியே வந்து சதக்குன்னு ஒரு போடு போடுறான். அந்த பக்கம் ஹீரோ வெளியே வந்து பாக்குறான். அதுக்குள்ளவா போயிட்டாங்க அப்படின்னு மெதுவா நடந்து வர, இந்த பக்கம் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை இப்படி நீ மாத்திருப்பேன்னு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அடிச்சு போட்டு ஓடிடுறான். ஹீரோ தேடி வர சீஃப் அப்படி ரத்த காயத்தோட விழுந்திருக்கிறத பார்த்து பதறி போறான். என்னாச்சுன்னு பார்த்து உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றான். அவர் மெதுவா கண் திறந்து ஹேஜின்ற பேரை தான் சொல்றாரு. அப்புறம் நான் சொன்னதை எப்போதும் மறந்துடாதப்பா, நீ அந்த சைக்கோ மாதிரிலாம் இல்ல, யூ ஆர் டிஃப்ரெண்ட்னு சொல்லி அப்படியே இறந்து போறாரு. ஆஹ் சோ சேட், இவருக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லை, ஹீரோ அண்ட் ஃபேமிலியை தான் தன்னுடைய ஃபேமிலி மாதிரி இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சீன் ஃபியூனரலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. டீம் ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு காட்டுறாங்க. அதே மாதிரி அம்மாவும் ஒரு நல்ல மனிதர் பாவம் நம்மளால இப்படி போய் சேர்ந்துட்டாரேன்னு தேம்பி தேம்பி அழுகுறாங்க.
ஹீரோக்கு இருக்கிற வெறியில அவன் ஜெயில இருக்கிற அந்த குட்டி சைக்கோபானை பிடிச்சி எங்கடா ஹேஜின்னு கேட்க அவன் தெரியலன்னு தான் சொல்றான். அப்புறம் அவரு கூட ஒரு லேடி வேறு யங் அவங்களும் இருக்காங்க, எனக்கு அவ்வளவுதான் தெரியும்ன்ற மாதிரி உளறிடுறான். சீன் ரவுடி அண்ணா கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு மூடி இருக்குன்னு பார்த்து என்ன ஆச்சுன்னு ஓடுறான். அப்பா ஒரு சைக்கோடைய ஃபேமிலின்றனால நார்மல் லைஃப் வாழ்ந்ததே இல்லைன்னு ஃபீல் பண்றான். அப்பா அவனுடைய இமேஜினேஷன் படி அம்மா தம்பி தங்கச்சி கூட ஒரு சிம்பிள் பட் ஸ்வீட்டான லைஃப் அவன் வாழ்ற மாதிரி காட்டுறாங்க. பாவம் அவன் அப்படிதான் ஆசைப்பட்டான், ஆனா ஒண்ணுமே அப்படி நடக்கல. சீன் அம்மா கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு பாவம் சீஃப் போயிட்டாரேன்னு அழுதுகிட்டே உட்கார முன்னாடி அந்த சைக்கோ நிக்கிறான். இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. அம்மாவுடைய ரெண்டு கையையும் கட்டி போட்டு நல்லா ஜாலியா வாழ்றீங்க போலன்னு வீட்டை ஃபுல்லா சுத்தி பாக்குறான் அந்த சைக்கோ. நீயா அவரை கொன்னன்னு இவங்க கேட்க, ஆமா என் வழியில வந்த எறும்ப நசுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோவை அவரை மாதிரி மான்ஸ்டர் ஆக்கதான் போறேன்னு சொல்லி அம்மாவை அடிச்சு ஹர்ட் பண்றாரு. அந்த பக்கம் பாப்பா ஹீரோவுக்கு கால் பண்ணி, அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு சொல்ல, நீ பயப்படாத நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு வைக்கிறான். அப்புறம் அவனுக்கு டவுட் வர டக்குன்னு ஓடுறான். இந்த பக்கம் இந்த ஆளு அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா ரவுடி அண்ணாவும் வந்து பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். என்னப்பா பண்றீங்கன்னு கேட்க, நீ என்ன இந்த பொம்பளைவா காப்பாத்த வந்திருக்க, அப்படி இல்லைன்னா ப்ரூவ் பண்ணு, இந்தா இந்த ஹேமரை பொடி, அவளை கொன்னு போடுன்னு சொல்ல, இல்லப்பா என்னால முடியாதுன்னு அவன் சொல்ல, அவ்வளவுதான் நீ எதுக்குமே லாயக் இல்லாதவன்னு சொல்லி அவனை அடிச்சு போட்டு அம்மாவையும் அடிக்க போக அண்ணா நடுவுல வரான், அண்ணாவை அடிக்க போக அம்மா நடுவுல வராங்க. ஏப்பா இப்படி இருக்கீங்க, அப்பாவா இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்களா, எனக்கு நீங்க தான் உலகம், உங்களோட பாசத்துக்கு ஏங்கினவன் நானு, ஆனா நீங்க ஒரு தடவை கூட என்ன திரும்பி பார்த்ததில்ல, ஆனா இவங்க யாரோ என்னையும் தம்பியையும் இத்தனை வருஷம் ஒரு அம்மாவா இருந்து வளர்த்திருக்காங்கன்னு சொல்ல அந்த சைக்கோக்கு இமோஷன்ஸ் என்ன புரிய போகுது பேனு பாக்குறான். அப்புறம் மூடுற வாயை யூஸ்லெஸ் நான் சதுக்கு சதுக்குன்னு இறக்கம் இல்லாம போட போலீஸ் வண்டி சைரன் கேக்குது. யங் கால் பண்ணி சீக்கிரமா வாங்கன்னு கூப்பிட இவன் ஓடிடுறான். ஹீரோ வேகமா வரான். சைக்கோ கார் ஏற போக இவன் பார்த்து ஓடி வர அவங்க எஸ்கேப் ஆறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறான். சோ சேட். சீன் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ரெண்டு பேரும் உயிர் பொழிச்சுக்கிட்டாங்க, ஆனா அம்மாவால தாங்கிக்கவே முடியல, பாவம் அழுகுறாங்க. அண்ணா கண் முழிச்சதும் அங்க பாப்பா இருக்கா, அம்மா அண்ட் அவளை காப்பாத்தினதுக்கு தேங்க் பண்றான். அப்புறம் அம்மாவும் வந்து மன்னிப்பு கேக்குறாங்க, நான் உன்னை கண்டுக்காம எல்லாம் இருந்தது இல்லப்பா, ஆனா உன்னை அப்படி ஃபீல் பண்ண வச்சிட்டேன்ல, என்ன மன்னிச்சிரு, நீ ஜெயில இருந்து திரும்பி வரும்போது உனக்காக நாங்க வெயிட் பண்ணுவோம், ஒரு ஃபேமிலிய நம்ம ஒன்னா வாழலான்னு சொல்ல அண்ணாவுக்கு கண் தான் கலங்குது. அடுத்த நாள் ஜெய் ரவுடி அண்ணாவை பார்த்து அவன் இப்ப வரை பண்ண கிரைம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்குது மாதிரி சொல்லிட்டு போக, ஹெய் அதை சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா, சரி உன்னோட கிரைம்க்கு என்னவா, உனக்கு பனிஷ்மெண்ட் இல்லையான்னு கேட்க, நான் என்னுடைய அப்பா அம்மாவை கொன்ன ஒரு கொலகாரனை தான் குத்துனேன், எனக்கு அப்ப 12 வயசு இருக்கும், அது மர்டர்ன்றது எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது, ஜட்ஜ் அதை செல்ஃப் டிஃபென்ஸ் கேஸை மூடிட்டாங்க, அப்பதான் என்னை அடாப்ட் பண்ண வந்த இந்த பேரண்ட், ஆக்சுவலி ரெண்டு பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க, இவங்க எனக்கு பண்ணதுக்கு நான் என் தங்கச்சியை கடைசி வரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுதானப்பா என்னுடைய தம்பியும் அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அன்னைக்கு நைட் அப்படி பண்ணான், ஸோ ப்ளீஸ் அவனை ஒரு மான்ஸ்டரா ட்ரீட் பண்ணாதன்னு சொல்லி அப்புறம் உன் தங்கச்சி கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுதான் சொல்லிடுன்னு சொல்றான். அப்படியே ஜெயும் போக வெளியில ஹீரோவை மீட் பண்றான். அப்ப அந்த கேஸ்ல புதுசா ஏதாவது தெரிஞ்சதானு ஜெய் கேட்டு ஆரியோ ஓகே அப்படின்னு கேட்க, ஆ ஹீரோ அண்ணாவை பார்த்து இவ எப்படி இருக்கு நானு கேட்டு அம்மா என் பாப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க் பண்றான். கூடவே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான், ஆனா ஹீரோயின் அப்படி அட்டாக் பண்ணது மட்டும் அவனால ஏத்துக்க முடியல, சோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு நேரில் மன்னிப்பு மட்டும் கேட்டுன்ற மாதிரி சொல்ல, இந்த அண்ணா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான், ஆக்சுவலி ஆப்ஜெக்டே பண்ணல. அப்புறம் போகும்போது உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குண்ணா, ஸோ நீ வீட்டுக்கு திரும்பி வந்தே ஆகணும் புரிஞ்சதான்னு சொல்லிட்டு போக, ஹேய் எனக்கு அப்பா மான்ஸ்டர்னு ஆல்ரெடி தெரியும், ஆனா என்னால அதை ஏத்துக்கவே முடியல, அதனாலதான் நான் அதை மறுத்துட்டு இருந்தேன், ஆனா அவருக்கு நான் ஒரு தூசி மாதிரி தான், நசிக்கிட்டு அப்படியே போயிருவாரு, ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும்டா புரியுதான்னு சொல்றான். ஆஹ் சோ ஸ்வீட். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோ ஹீரோயின் கூட மெமோரியலுக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்பா அவனுக்கு யங் கிட்ட இருந்து கால் வருது, வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, என்னால இதுக்கு மேல தப்பு பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோ அவனுடைய டீமுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றான். கூடவே இது ஒரு ட்ராப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு, சோ நம்ம பார்த்து நடந்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். அந்த பக்கம் ஹீரோயின் மேனேஜர் கூட போறான், பின்னாடி ரெண்டு போலீஸும் கூடவே வராங்க. கொஞ்ச தூரம் போனதும் முன்னாடி ஒரு காருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிடைக்கு, அதை பார்த்து ஒரு போலீஸ் போயிட்டு என்னாச்சு மேடம்னு கேட்க, உள்ள யங் இருக்கா டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவன் மேல குத்தி விட்டுடுறான். அதை பார்த்து இவங்க பதறாங்க, ரெண்டாவது போலீஸையும் ஹேஜி கொண்டுடுறான். அப்புறம் ஹீரோயின மயக்கிடுறாங்க. ஹீரோவுக்கு கால் வர, ஹா சொல்லுமான்னு கேட்க, இது உன்னுடைய அப்பான்னு வாய்ஸ் கேட்க அரண்டு போறான். அவன் மேல கைய வச்ச கொன்றுவேன மிரட்டுறான், அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் என்னை வந்து பார்க்கணும், தனியா வா அப்பாவை மீட் பண்ணுன்னு சொல்லி கட் பண்றான்.
ஹீரோஜேக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நான் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஹீரோயினை தேடி காப்பாத்திருங்கன்னு சொல்ல இந்த தடவை நான் லேட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். மெமரியலுக்கு ரீச் ஆனதும் அங்க யங் ஹீரோ கிட்ட இருந்து போன் பிடுங்கி தூர போட்டுடுறான். அப்புறம் உள்ள போயிட்டு பாரு, அப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்ல இவன் போயிட்டு பாக்குறான். அங்க ஹேமர் தான் இருக்கு. அப்புறம் அங்க இருந்து ஃபாலோ பண்ணிவான்னு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோயின் கண் முழிக்க முன்னாடி சைக்கோ ஹேஜிய பாக்குறா. என்னோட மேனேஜர் இங்க என்ன பண்ணன அவரன்னு கேக்க, தெரியலையே மேபி சித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கண் கலங்கி போக, ஏய் நீ செத்ததுக்கு அப்புறம் ஆளுன்னு ஏற்கனவே சொன்னேனே மறந்துட்டியான்னு சொல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே டயலாக் விட்டுருக்கான். அதை நினைச்சு பார்த்தவா பல்லார்னு கண்ணத்துல ஒரு அடி அடிச்சு உன்னை அடுத்து பார்க்கும்போது அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேளு, இத்தனை வருஷமா நான் அப்நார்மலான ஒரு லைஃப தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னால ஃப்ரீயா சிரிக்க கூட முடியல. நான் சந்தோஷமா இருந்ததில்ல, சந்தோஷமா இருக்க ட்ரை தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் காரணம் நீதான், என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றான். எல்லாரும் ஒரு நாள் சாங்க தான் போறோம், என்ன இது பெருசா லைஃபு கீஃப்னு ஹாயா சொல்ல. ஆமா உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு யாருமே இல்லல, அப்ப நீ அப்படிதானே சொல்லுவ, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கொலகாரன், கொஞ்சம் கூட பயம் இல்லையே இரு, அவன் வந்ததும் என் பயனும் என்ன மாதிரி தான் நான் காட்டுறேன்னு சொல்றான். அது மட்டும் நடக்கவே நடக்காது, நீ என கொன்னாலும் என் நாமும் உன்னை மாதிரி ஒரு கொலகாரனா ஆகவே மாட்டான், உன்னோட டிராப்ல அவன் விழவே மாட்டான்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்றான். அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாம் மறந்துட்டியான்னு அவர் கேட்க என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ இந்த ஆளுடைய மண்டையில ஹேமரால ஒரு அடி அடிச்சிருப்பான். இல்ல அன்னைக்கு அவன் அப்படி பண்ணது எனக்காக தான், என்னை காப்பாத்ததான்னு சொல்ல இந்த ஆளுக்கு வெறி ஏறுது. அப்படியோ அவளை பிடிச்சி ஹாமரால் அடிக்க போக சீன் ஜெய் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. ரவுடி அண்ணாவை மீட் பண்ணி அவங்க எங்க போயிருப்பாங்க ஏதாச்சும் ஐடியா இருக்கா சொல்லுன்னு கேட்க, டாக் ஹவுஸ் பிளஸ் பின்னாடி இருக்கிற ஒரு டாக் ஃபார்ம், அந்த இடத்துல செக் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கு, அப்புறம் ரெண்டு பேரையும் சேஃபா கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்புறான். இந்த பக்கம் ஹீரோ டாக் ஃபார்ம்குள்ள என்டர் ஆறான். அங்க சைக்கோ அப்பாவை பார்த்து ஹீரோயின் பத்தி தான் கேக்குறான். அவ எங்க சொல்லுங்கன்னு, நான் அவளை கொன்னுட்டேன் அன்னைக்கு பண்ண முடியல, அதான் இன்னைக்கு பண்ணிட்டேன்னு இவரும் சொல்ல ஹீரோ வெறியோட அடிக்க போற மாதிரி போக, வாவ் என் பையன் இப்பதான் என் வலிக்கு வரா, கமான் கமான் இன்னும் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி இவரு ட்ரிகர் மேல ட்ரிகர் பண்ணிக்கிட்டே போக ஹீரோக்கு ஹீரோயின் சொன்னது சீஃப் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. அவன் ஹேமரை கீழே போட்டு அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் எங்கன்னு கேட்க சீன் ஹீரோயின் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. மயக்கம் தெளிஞ்சதும் முன்னாடி எங்க பாக்குறா. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா இவளை இப்படி அடிச்சா மசா வராது, ஈஸியா சித்து போயிடுவான். இதே நம்ம பையன் முன்னாடி இவளை கொள்ளும் போது சம மசா வரும்னு அவரு விட்டுட்டாரு. இப்ப இவ ஊசி எடுத்து ஹீரோயின் மேல குத்த பாக்க அவ போராடி எப்படியோ அந்த ஊசி அவ மேலேயே குத்தி விட்டு அப்புறம் போன் எடுத்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப்பாரா. இந்த பக்கம் இந்த சைக்கோ ரொம்ப ட்ரை பண்றான், ஆனா ஹீரோ அவர் வலிக்கு வரவே இல்லை அப்படின்னு ஹேமர் எடுத்து அடிக்க போக ஹீரோயின் ஓடி வரா. வேணா இங்கிருந்து போயிடுன்னு ஹீரோ கத்த அவ தைரியமா உள்ள வந்து அவனை பிடிச்சி நான் போலீஸ கூப்பிட்டேன் இந்த தடவை 10 நிமிஷம் கூட எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பயமே இல்லாம முறைச்சி பார்க்க இந்த சைக்கோக்கு வெறி ஏறுது. அப்படி வெறியோட ஹீரோயின் அடிக்க போக ஹீரோ முன்னாடி வரான். அண்ட் அடிதடி சண்டை போய்கிட்டு இருந்தது ஒரே போராட்டம், அப்பா வர்சஸ் பையன். கரெக்டா போலீஸ் டீமும் வந்துடுறாங்க. ஹீரோ அங்கேயே அவரா ஹேண்ட் காஃப் போட்டு விட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போக, அப்பாடா ஃபைனலி இட்ஸ் ஓவர்னு எல்லாரும் ரிலாக்ஸ் ஆக அப்படி அந்த சைக்கோவை ஹேண்ட்கப் எடுத்து கூட்டிட்டு போற நேரத்துல டப்புன்னு அந்த போலீஸையே அவர் முறுக்கி விலகுங்கன்னு வெளியே வரான். ஆடா குய்யால இன்னும் கிளைமேக்ஸ் பாக்கி இருக்கா போன்னு எல்லாரும் திரும்பி பார்க்க ஹீரோ கண்ணை எடுத்து நேரா அவரை நோக்கி குறி வைக்க போச்சு ஷூட் எதுவும் பண்ணிருவானான்னு எல்லாரும் பயப்பட அவன் ஷூட் பண்றான். ஆனா அவனோட கால்ல நம்ம இந்த கதையுடைய எண்டுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க எல்லாரும் பேக் டு தியர் நார்மல் டேஸ். ரவுடி அண்ணா ஜெயிலுக்கு போறான், ஆனா இந்த தடவை திரும்பி வரும்போது அவனுடைய ஃபேமிலி அவனுக்காக காத்துட்டு இருக்காங்கன்ற நம்பிக்கையோட ஹீரோயின் அண்ணா கிட்ட ஹீரோவை லவ் பண்றேன்னு சொல்ல ஜெயும் நீ என்னனாலும் பண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்றது சொல்றான். அதே மாதிரி ஜெயன் பிரியாக்கோ ஜோடி செய்யற மாதிரி லைட்டா ஹிண்ட் குடுக்கறாங்க. அப்புறம் ஹீரோவுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அண்ட் சைக்கோ ஹேஜிய ஜெயில தூக்கி போடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் ஹீரோயின் அவங்களும் நார்மல் கப்பல் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றாங்கன்னு காட்டுறாங்க. சோ இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடியுது. நீங்க இந்த டிராமாவை என்ஜாய் பண்ணீங்களா, எப்படி இருந்தது, எனக்கு சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் நிறைய ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.